இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள் பரிகார தலங்கள் ஆன்மீக கேள்வி பதில்கள் ஆன்மீக சந்தேகங்கள் என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு திருமண வரம் கொடுக்கும் ஒரு கோவிலை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போறேன் இரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் நான் நிறைய கோவில்கள் பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் திருமண வரம் கொடுக்கும் கோவில்கள் திருமண வரம் கொடுக்கும் வழிபாடுகள்னு நான் நிறைய உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது எல்லாமே பொதுவான பரிகாரங்கள் தான் பொதுவாக இந்த கோவிலுக்கு போனா திருமணம் நடக்கும் இந்த பதிகம் இந்த பாசுரம் இந்த திருப்புகள் சொன்னா திருமணம் நடக்கும் இதெல்லாம் பொதுவாக சொல்றது உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்து ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகத்தை பார்த்து அவங்க எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்றதையும் நம்ம சொல்லணும் இதெல்லாம் பொதுவான பரிகாரம் தான் யாருக்காவது தேவைப்பட்டா பயன்படுத்திக்கோங்க ஜாதகத்துல களத்துற காரகன்னு நம்ம யார சொல்லுவோம் சுக்கரனை சுக்கரன் நல்லா இருக்கணும் சரியான வயசுல திருமணம் ஆகணும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வரன் அமையணும் சில பேர் சொல்லுவாங்க ஜாதகம் பார்க்க வரும்போது ஏதோ வீட்டுல சொன்னாங்கன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேமா ஏதோ வாழ்க்கை ஓடுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இல்லாம நல்ல வரனா மனசுக்கு பிடிச்ச வரனா அமையணும் இந்த மாதிரி சரியான வயசுல திருமணமாகணும் அது மனசுக்கு பிடிச்சிருக்கணும் அந்த திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் இதுக்கெல்லாம் சுக்கரன் ஜாதகத்துல நல்லா இருக்கணும் ஒருவேளை யாருக்காவது ஜாதகத்துல சுக்கரன் சரியில்லாம போனா சுக்கரன் நீசமாகி சுக்கரன் மறைவு ஸ்தானத்துல இருந்து சுக்கரன் ஏழுல இருக்கும்போது எட்டுல இருக்கும்போது கூட சில பிரச்சனைகளை அது ஏற்படுத்துது திருமண வாழ்க்கையில சுக்கிரன் ராகு கேது பிடியில் இருந்தா இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவில்களுள் ஒன்று சிவகாசி பக்கத்துல இருக்கக்கூடிய திருத்தங்கள் நின்ற நாராயண பெருமாள் கோவில் பெருமாளினுடைய திருநாமம் நின்ற நாராயண பெருமாள் மகாலட்சுமி தாயார் அங்க இருக்கிறாங்க தாயாருக்கு செங்கமல தாயார் என்பது திருநாமம் மகாலட்சுமி நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிற திருத்தலம் இந்த திருத்தலம் திருத்தங்கள் யாருக்காவது ஜாதகத்துல சுக்கிரன் சரியில்லாமல் இருந்து அல்லது திருமண தடை இருந்து ரொம்ப வருஷமா வரன் அமையவே இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா அவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் திருத்தங்கள் நின்ற நாராயண பெருமாள் கோவில் கண்ணனுடைய பேரன் அனிருத்தன் அனிருத் அனிருத்தன் அப்படின்னு ஒருத்தருக்கு பேர் வைக்கிறோன்னா என்ன காரணம்னா இதெல்லாம் புராணத்தில் இருக்கக்கூடிய பெயர்கள் கண்ணனுடைய பேரன் அனிருத்தன் அனிருத்தன் உஷையை விரும்பின உஷையினுடைய அப்பா யாருன்னா பானாசுரன் அவன் ஒரு அசுரன் அந்த அசுரனுக்கு இது பிடிக்கல அதனால அனிருத்தனை அவன் கடத்தி கொண்டு போனான் தன்னுடைய பேரன் அனிருத்தனுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக மகாலட்சுமி தாயாரே வந்து தவம் செய்த இடம் இந்த இடம் தன்னுடைய பேரனுக்கு அவன் ஆசைப்பட்டது போல மன வாழ்க்கை அமைய போர் செய்தவர் பெருமாள் இங்க இருக்கக்கூடிய பெருமாள் அதனால இங்க வந்து வழிபாடு செய்தால் நிச்சயமாக நல்லபடியாக மிக விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை யாருக்காவது ஜாதகத்துல திருமண தடை இருந்ததுன்னா முக்கியமா சுக்ரன் ஜாதகத்துல சரியில்லாம இருந்தா இந்த கோவிலுக்கு ஒரு முறை போய் வழிபாடு செய்யுங்கள் இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீ